ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸோ வந்து ஒரு கிரேஸியான வந்து ஒரு ஹண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தில் தேன் கூடு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த தேனை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து பார்க்கலாம், அது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ஸோ இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி இந்த கொய்யாத்தோப்பு, தென்னை மரம், ஸோ மாமரம், ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தான் இதில் ஒரு தேன் கூடு இருக்குது, ஓகேங்களா? நான் உங்களுக்கு அதில் காமிக்கிறேன், ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஐ மீன் அது வந்து அந்த தேன் கூடு ரொம்ப பில் பண்ணல, சின்னதாக தான் இருக்குது. ஸோ வந்து நான் எப்படி அதை எடுக்கிறேன் அப்படின்ட்டு, ஸோ எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான், ஸோ ரொம்ப பயமாகவே இருக்குது. அது கடைசிச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ப்ரொடெக்டிவாக எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டேன், என்ன சேஃப் பண்ணுற மாதிரி. ஸோ அதை எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ தேனும் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், அந்த டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து கோப்ரோ மோட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்களுக்கு திங்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களே, வெயிட், நான் என்னென்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் பாருங்கள். ஓ, இந்த திங்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம பைக் மோட்டர் வ்ளாகிங்க்கு ஹெல்மெட்டு கோப்ரோ. அதில் தான் வந்து நான் கேமரா வந்து மவுண்ட் பண்ணி நான் வந்து அது வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா வந்து நம்ம கழுத்தில் எதுவும் கடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நெக்கை சுற்றி போட்டுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுப்பேன். ஸோ அதுக்கு இந்த டவல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் எதுக்குன்னா அந்த ஹனி வந்து கட் பண்ணி எடுத்தா ஸோ இந்த பாக்ஸில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சின்னதாக ஒரு பேஸ்கெட் மாதிரி நானே சும்மா தான் சின்னதாக மேக் பண்ணேன். ஸோ இதோட வந்து கவர் அங்கே இருக்குது, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்கெட் எடுத்துக்கிறேன். ஸோ எங்கள் டேடியோட பழைய ஷர்ட் ரெண்டு யூஸ் பண்ண ஷர்ட்டு, ஸோ வந்து நம்ம சேஃப் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு ஷர்ட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஓகே கை. ஸோ இது எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் இருக்குது, ஸோ க்ளவுஸ் இருக்குது. ஸோ ஹேண்டில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஹனி எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு ஹனி எடுக்கலாம். ஸோ இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இந்த ஷர்ட்ஸ்லாம் வந்து நான் போட்டுட்டு ஒரு ஃபுல் கெட்டப்போடு இருக்கேன். ஸோ அப்படியே நான் வந்து போடுறேன், ஓகேங்களா? ஓகே கே. ஸோ வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ ஹேண்ட் க்ளவுஸ் போட்டாச்சு, ரெண்டு ஷர்ட் சேஃப்டி போட்டாச்சு. ஸோ வந்து இப்போ டவல் எடுத்து ஹெட்டில் போட்டுட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிட்டு ஹண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்க்கறது ரெடியாக இருக்கீங்களா? ஸோ பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஸோ இந்த ஹண்டிங் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியுதா இல்லை வந்து ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்னு தெரியல. ஸோ அதே மாதிரி அந்த ஹனியும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ வந்து நம்ம ஹன் பண்ணிவிட்டு ஸோ வந்து அந்த ஹனி எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு, ஓகேங்களா? எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச பாட்டே இந்த பேஸ்கெட் தாங்க. இங்கே பாருங்க, அழகாக வந்துருக்கு. ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து பக்காவாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஹெல்மெட் மட்டும் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு அப்படியே வந்து நம்ம ஹண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ போட்டுக்கலாங்க. ஓகே. ஸோ நம்ம கோப்ரோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம செட்டப்பு. ஸோ இந்த டவல் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி கழுத்து சுற்றி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து ஹண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ. ஓகே கை. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பாருங்க அந்த தேன் கூட தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஓகே.
இப்போ நைஃபை வந்து எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சிடலாம். ரொம்ப கிட்ட வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே எப்படி போய் உட்காரது தான் தெரியல. இது மேலே எப்படி ஏறுறதுன்னு தெரியல. சரி வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி ஏறலாம். அம்மா ஐயோ கிழிஞ்சிருச்சுங்க க்ளவுஸு. இப்படி இருந்தால் தேன் கொட்டிடுமே. இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா தோப்பு, கொய்யா வேறு ஒருத்தவங்களது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பனைமரம் இருக்குது. ஸோ பனைமரம் சீசன் இது. ஸோ அங்கெல்லாம் போய் பிரிக்க முடியாது. ஸோ இதை தான் எப்படி எடுக்கிறதுனே தெரில. இப்போ மேலே எப்படி ஏறுன்னு தெரில. ஸோ ஏணி இதுக்கு மேலே முடிஞ்சிருச்சு. ஏணி வேறு ஆடுது, பயமாக இருக்குது. அம்மா அப்படியே போகலாங்க. ஓகேங்களா? இது மேலே ஏறி உட்காந்துட்டுனா நம்ம ஃப்ரீயாக போயிட்டு எடுக்கலாம். எங்கேயா கோப்ரோ கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நம்ம வந்து இப்போது ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து பார்ப்போம் நைஃபால். அப்படியே இது களைச்சி விடும். ஓகேங்களா? கடிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. ஆஹா, நம்ம வந்து கையை ஃபஸ்ட்டு வந்து சேஃப் பண்ணணும். ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு இறங்கிட்டு ஒரே ஒரு ஸ்டெப்பு இறங்கிட்டு இந்த ஹேண்ட் கஃப் போட்டுடலாம். ஏன்னா இது வழியே வந்து கடிக்கும். ஓகே கேஸ், ஸோ டப்பாவை வந்து இங்கே வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ தேனை எப்படி எடுக்கிறதான்னு தெரில எனக்கு. இங்கே இங்கே பாருங்கள் எப்படி நின்றுட்டுருக்கன்ட்டு. நிற்கிறதுக்கே எனக்கு வந்து இடம் இல்லை. ஓகே மேலே ஏறி உட்காந்தா என்ன சொல்கிறது, இறங்க கொஞ்சம் கஷ்டமாகிடும். ஏன்னா கோப்ரோ செட்டப்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து இங்கேவே இருந்தே எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து கீழே மிஸ் ஆனால் என்ன ஆகுன்னு பாருங்கள். அப்படியே கீழே உள்ள வேண்டிதான். இது எடுத்துடலாங்க, இப்போ கட் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. இது கீழே விழுந்துட்டுனா நான் வேஸ்ட்டாக போயிடுமேன்னு பார்க்குறேன். இல்லைனா 2 செகண்டில் கட் பண்ணி எடுத்துருவேன். ஓகே கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் ப்ளீஸ், அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே 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 ஓகே, அது போய் செட்டில் ஆகட்டும். கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருக்கோம், அந்த பீஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பருங்க. ஐயோ கீழே விழுந்துச்சு. ஓகே 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 ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. தோ இருக்கு பாருங்க இந்த பீஸு. ஓகே ஒரு பீஸை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு, சக்ஸஸ்ங்க. ஸோ இதில் தேன் இருக்கான்னு தெரியல, ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம வந்து கட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக போகும். ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு இந்த பீஸ் மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ இங்கே பாருங்கள், என் கால்லாம் தடதான் ஆடிட்டுருக்கு. ஸோ இந்த பீஸ் மட்டும் இப்போதைக்கு போகுது, இது நல்லா வளரட்டும். இது வந்து மொதல் டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். நல்லா இல்லைனா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கூட நம்ம மறுபடியும் இது வந்து பார்ட் 2 கூட இதை எடுத்து போடலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஒரு சின்ன பீஸு, அதுக்குள்ளே மறுபடியும் இருக்குது போலுங்க. சரி ஓகே, நான் அது கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சேஃபாக இதை எடுத்துகிட்டு நம்ம கீழே போகணும். ஓகேங்க அப்படியே போகலாங்க. இப்போ நைஃபை தூக்கி கீழே போட்டுடலாம். சரி வேணா பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இதை நம்ம சேஃபாக கீழே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்க, பேலன்ஸ் டோ இருக்கு பாருங்க. எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்குமாடா?
ஓகே கைஸ், சேஃபாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து நம்ம எடுத்தாச்சு. கொஞ்சமாக கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்குது, எடுத்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இருங்க நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி ட்ரையாக ப்ரௌனிஷ் கலர் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் ஏதோ வருது. இது வந்து அது குழந்தை, அது குட்டியாக முட்டை எக்கு எதாவது வச்சுருக்கா, இல்லை இதுதான் தேனான்னு தெரில. ஏன்னா வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது, இது சீசனானான்னு தெரில. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரைங்க. ஓ ஓகே, இங்கே பாருங்கள் உள்ளே முட்டை வச்சு இப்போ தான் வந்துட்ருக்குங்க. ஐயோ பாவங்க, நிறையா இருக்குது போல். இங்கே பாருங்கள் தேன் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக அதோட அந்த சின்ன குழவி அந்த தேனி இருந்திருக்கு. இது உள்ள இதெல்லாம் தேனாக இருக்கும்னு நினச்சேன், பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இப்படி பார்க்குறது. இங்கே பாருங்கள் ஏதோ ஒயிட்டாக வருது. பாவங்க, தெரியாதனமாக எடுத்துகிட்டோம் போல். ஸோ இதை நல்லா வளர்த்துங்க. இது வளர்ந்த உடனே நான் நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நான் வந்து அது ஏதோ பௌர்ணமியும் அமாவாசை டைமில் வந்து தேன் இருக்கும் குடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வேணால் ஒரு டைம் நான் வந்து எடுத்து பார்ப்போம். இப்போ இது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒழுகுது ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக. இவ்வளோதான் நம்ம எடுத்தோம். சரி ஓகேங்க, இதை நம்ம போதும், நம்ம இது தூக்கி போட்டுடலாம். ஸோ நிறைய பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தேன் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்றது வேஸ்ட்டு தான், ஏன்னா வந்து நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி. அதுவும் இந்த சின்ன பீஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அதனால் வந்து கசக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம தூக்கி போட்டுடலாங்க. பாவங்க. ஓகேங்க, அடிப்படாமல் சேஃபாக போயிட்டு எடுத்து பார்த்தாச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்க, ஸோ நான் இது நல்லா வளரட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் இது வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா எதனால் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அண்டில் தென், பாய் ஃப்ரம் மீ ப்ரவீன், ப்ரவீன் பிளாகர். பாய் கைஸ்.